ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜாமக்கோள் பிரசனத்தில் எதெல்லாம் பார்க்குறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், அதாவது நண்பர்கிட்ட பேசிட்டுருக்கல அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு சொத்து ஒன்று கொடுக்கலான்ட்டுருக்கேன், இன்றைக்கி பார்ட்டி வர்றதா சொல்லியிருக்காங்க, வருவாங்களா, வந்தாங்கன்னா விலை பேசுனா விலை முடியுமா, இன்றைக்கி எதுவும் அட்வான்ஸ்னு பணம் ஏதாவது கைக்கு வருமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இந்த கேள்வி கேட்டதுக்காக உடனே வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்கள், தசாவுத்தி என்ன நடக்குதுன்னெலாம் எடுத்து பார்க்க முடியாதுல்ல, இன்ஸ்டண்ட்டாக பதில் எடுக்கணும்ல, அந்த இன்ஸ்டண்ட் பதில் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாமக்கோள் ஜென்ரேட் ஆகுது. அப்போ அந்த சார்ட் வந்து எப்படி வருதுனாக்கா இந்த மாதிரி வருது, அதாவது உதயம் வந்து மீன உதயம், ரெண்டாம் இடத்துல மேஷத்தில் கவிப்பு, மூணாம் இடத்துல ரிஷபத்தில் ஆரூடம், இப்படி வருது. இதில் நம்ம வலுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த சார்ட் எடுத்து வச்சேன். எப்படின்னா முதல் பாயிண்ட்டு, இன்றைக்கி பார்ட்டி வருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். உதயத்தில் உள்கட்டத்துலேயும் குரு உட்காந்துருக்காரு, உதயத்தின் அதிபதி எங்கே இருக்கார், ஆட்சியாக இருக்கார் பத்தாம் இடத்துல, அப்போ காரியஸ்தானம் வெற்றி இல்லையா, ஸோ பார்ட்டி வந்துடுவாங்க, ப்ராப்ளம் சால்வ்டு. அப்போ ஏழாம் இடம்ங்கிறது பார்ட்டியை சந்திக்கிறதுக்கான இடம், அப்போ சந்திக்க முடியுமா அப்படின்னா ஏழாம் இடத்துல சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை, அப்போது நிச்சயமாக பார்ட்டி வருவாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை, சந்திக்கலாம். சரி, விலை பேசுனா விலை முடிஞ்சிருமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து, உதயத்துக்கு நாலாம் இடம்ங்கிறது தான் சொத்து, அது வந்து எங்கே உட்காந்துருக்கார், புதன் எட்டாம் இடத்துல இருக்கார், ஆனால் பரிவர்த்தனையில் உச்சமாகிறார், அப்போ கொஞ்சம் இழுக்கும் ஆனாலும் விலை முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு, ஸோ கரையமாயிரும். இப்போ பாருங்கள், அட்வான்ஸ் வருமா அப்படிங்கிற கேள்வி அடுத்தது இல்லையா அவர் கேட்டது. இந்த அட்வான்ஸ் வருமானு பார்க்குறப்ப ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா, கவிப்பு உட்காந்துருக்கார், அதில் உள்கட்டத்துலேயும் பாம்பு வெளிக்கட்டத்துலேயும் பாம்பு முடிஞ்சு வச்சா, அப்போ சல்லி காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் கவிப்பு அதிபதி லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார், அதனாலேயும் சுத்தமாக வராது, சும்மாவும் உட்காரல உச்சமாக வேறு உட்காந்துருக்கார், அதனால் உறுதியாக வராது. இப்போ பாருங்கள், பார்ட்டி வருவாங்க, விலை முடியுது, கிரயமாயிரும், ஆனால் வந்து அட்வான்ஸ் மட்டும் கிடையாது. அப்போது இந்த மூணு கேள்வி அவர் கேட்குறாரு, இன்றைக்கி பார்ட்டி வருவாங்களாம், கிரயம் பேசுனா விலை முடியுமா, அட்வான்ஸ் கொடுப்பாங்களாம், இந்த மூணு கேள்விக்கு, முதல் கேள்விக்கு பார்ட்டி வருவாங்க, கிரயம் முடியும், அட்வான்ஸு வராது, எப்படி பாருங்கள். அப்போது ஒரு முதல் ஸ்டெப்புக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, இன்றைக்கி பார்ட்டி வருவாங்களாங்கிறதுக்கு உதயாதிபதி ஆட்சி ஆயிடுறாரு, நிச்சயமாக வருவாங்க, அதில் ப்ராப்ளம் இல்லை. அதே இது ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறனாலையும் வருவாங்க, ரெண்டு பாயிண்ட்லையும் எடுத்துக்கலாம். விலை முடியுமா, நாலுக்கு அதிபதி ஏழில் உச்சமாக நிற்கிறார், நிச்சயமாக விலையாயிடும். அட்வான்ஸ் வருமா அப்படின்னாக்க, இங்கே பணம் வர்ற ஸ்தானம் ஒன்றுமே ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் வருமானம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் கிரயம்ங்கிறது முடிஞ்சு போயிடும், பேசிட்டு நாங்கள் இன்னொரு நாளைக்கு வர்றோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் இதில் தெரிஞ்சது. இருந்தாலும் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, எப்படின்னா அது எப்படிப்பா எல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் பணம் வர மாட்டேங்குதே, அப்போ பணம் வரலைன்னா கிரயம் எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையோடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்ட்டி வருவாங்க பேசி முடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டேன், ஆனால் அதோடு நான் நிறுத்திக்கிட்டேன், பேசி முடிச்சிருவீங்கிறதோட நிறுத்திக்கிட்டேன். இந்த அட்வான்ஸ் வருமானு கேட்ட அந்த மூணாவது கொஷினுக்குள்ளே போகல. அப்போ அவர் திருப்பியும் கேட்குறாரு, சரி பேசி முடிக்கிறெல்லாம் சரி, பணம் எதுவும் கொடுப்பாங்களா, பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க, பேசி முடிச்சிருவீங்க கன்ஃபார்ம் ஆகிடும், இன்னொரு டேட் சொல்லி அந்த டேட்டில் வந்து அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது அதே மாதிரி அவங்க பார்ட்டியும் வந்தாங்க, உட்காந்து பேசினாங்க, கிரயம் பேசினப்போ நானுமே கூட இருந்தேன், விலை முடிஞ்சு வச்சு, இவங்க அட்வான்ஸ் கேட்குறாங்க, இவங்க கேட்குற அட்வான்ஸும் ஒரு பெரிய தொகையாக கேட்குறாங்க, அதனால் அவ்வளோ தொகை இப்போ நான் பிறட்டலை, கையில் கொண்டுட்டும் வரல, இப்போ நான் போய் பிறட்டி தான் எடுத்துகிட்டு வரணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா கூட அட்வான்ஸ் கொடுக்கல, கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து வந்து அவங்க அந்த அட்வான்ஸை கொடுத்து அந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது எப்படி இருக்குது பாருங்கள், அதாவது கேள்வி கேட்டது பிரசன்னத்தில் அவங்க கேட்ட கேள்விக்காக ஜாமக்கோள் எடுக்கிறப்ப அந்த கேள்வி ஒரு நாலு கேள்வி கேட்குறாங்கன்னா அதை எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்குது பாருங்கள். அப்போது ஜாமக்கோளில் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது சார், அதை நம்ம பார்க்குற விதமாக பார்த்தாலே போதுமானது, கன்ஃபார்மாக நம்ம கேள்வி அத்தனைக்கும் அங்கே பதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சார்ட் ஒரு எடுத்துக்காட்டு. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து
முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.